அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பேருக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்களோட பேருக்கு உண்டான பலன்களை ஹோம் பேஜில் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த யுவராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, எனக்கு ஜாதகமே இல்லை சார் ஆனால் பலன் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கும் துல்லியமாக பலன் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இணையணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். யுவராஜ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கௌரவம் மதிப்பு மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் பேச்சு திறமையால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. மூணாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும், அரியர் போட்டு படிக்கிறது அல்லது படிப்பில் கேப் விழுந்திருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, சத்தமாக சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, எதுலேயுமே ஒரு பொறுமை நிதானம்ங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆறாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் டிபியாலேயோ கேன்சராலேயோ பாதிக்கப்பட்டு இறந்தவங்க உண்டு, அவங்கள நினச்சி சாந்தி பரிகாரம் அவசியம் செய்யணும். ஏழாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து பண உறவில் குறையே இருக்காது. எட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கும் பண உறவில் குறையே இருக்காது, தேவைக்கு பணம் கிடைக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, பிராண்டட் பிரியராக இருப்பீங்க, பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்ஸு பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, மனைவி வாய்ப்பேச்சில் வல்லவராக இருப்பாங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, வீட்டில் மனைவியோட நிர்வாகம் தாங்க இருக்கும், மனைவியோடைய கை தான் ஓங்கி இருக்கும், மனைவியோடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமையும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, கொஞ்சம் டாமினேட்டடாக இருப்பீங்க, உங்கள் சொல் பேச்சு தான் கேட்கணும், உங்கள் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினைப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, புகழுடையவங்களாக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. பதினெட்டாவது பாயிண்ட்டு, பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, கோவில் கும்பாபிஷேகம், உங்கள் குடும்பம் வந்து உங்களுடைய அப்பா குடும்பம் வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துகிற முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 21வது பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் இருக்கும். 22வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தரம் உடையவங்க இருப்பாங்க. 23வது பாயிண்ட்டு, உங்களை விட வசதியான இடத்துல மனைவி அமையும். 24வது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருந்துகிட்டு இருக்கும். 25வது பாயிண்ட்டு, ஒரு பெண் தேவதை ஒரு சிறு பெண் தேவதையை விரும்பி வழிபடுவீங்க. 26வது பாயிண்ட்டு, திருமணம் லேட்டாகும், ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. 27வது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும். 28வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்றும் விருப்பமில்லாத திருமணம் இருக்கும் அல்லது நிர்பந்தமான திருமணம் இருக்கும் அல்லது லவ் மேரேஜ் முடிச்சிருப்பீங்க. 29வது பாயிண்ட்டு, குடும்பத்தில் மண்ணை கோரி விட்டு சாபம் கொடுத்தவங்க உண்டுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இடம் பூமி வீடு இது சம்மந்தமான குடுக்கல் வாங்கலில் ஒரு தீரா தலைவலி, ஒரு இடம் விற்க மாட்டேங்க ஒரு வீடு விற்க மாட்டேங்கிற தலைவலி, எல்லா தகுதியும் இருந்தும் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு இடத்த வாங்க முடியலங்கிற ஒரு தலைவலி உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவசியம் சாந்தி பரிகாரம் தேவை. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 30வது பாயிண்ட்டு, மனைவியுடன் அடிக்கடி சண்டை சச்சரவு உண்டு. 31வது பாயிண்ட்டு, வேலை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக மனைவியை பிரிஞ்சு வாழ்வீங்க. 32வது பாயிண்ட்டு, மனைவி தைரியசாலியாக இருப்பாங்க. 33வது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. 34வது பாயிண்ட்டு, மனைவிக்கும் ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். 35வது பாயிண்ட்டு, சொந்த நல்ல சொத்துள்ள மனைவி அமையும். 36வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரமின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 37வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் குலதெய்வம் போக ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் இருக்குது. 38வது பாயிண்ட்டு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செட் ஆகாது, பார்ட்னரில் ஏமாந்துருவீங்க, கவனமாக இருக்கணுங்க. 39வது பாயிண்ட்டு, மோஷன் ப்ராப்ளம் உண்டு. 40வது பாயிண்ட்டு, லோன்லினஸ் ஃபீலிங் தலைமை உணர்வு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். 41வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 42வது பாயிண்ட்டு, மனைவி வழியில் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினச்சி அம்மாவாசை தோறும் தயிர் சாத தானம் கொடுக்கறது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 43வது பாயிண்ட்டு, ஃபைனான்ஷியலாக ஃபைனான்ஸு வாயால் பிழைக்கக்கூடிய தொழிலெலாம் உங்களுக்கு செட் ஆகுங்க. 44வது பாயிண்ட்டு, ஒயிட் காலர் ஜாப் தாங்க செட் ஆகும், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது உங்களுக்கு செட் ஆகாது. 45வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க.
46வது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 47வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, செஞ்சால் நஷ்டமாயிரும். 48வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 49வது பாயிண்ட் இடம் பூமி வீடால் லாபம் உண்டு. நல்ல ஒரு உங்கள் பேரில் ஒரு இடமும் வீடு இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு விற்கும். 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம், அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் தாங்க. இத்துடன் யுவராஜ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்ததொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.